வணக்கம், நான் டாக்டர் ராஜ்குமார் ராமச்சந்திரன், ஏஸ்தெட்டிக் பிளாஸ்டிக் சர்ஜன். இன்றைக்கி நம்ம ஸ்கின் லைட்னிங் ட்ரீட்மெண்ட், இதில் ப்ரைமரி பேஸாக வர்றது நமக்கு சன் ப்ரொடெக்ஷன் தான். அதாவது நம்மளோட இந்தியன் டைப் ஸ்கின் வந்து யூஸ்வலாக வந்து யூரோப்பியன் டைப் ஆஃப் ஸ்கின் வந்து சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அது வந்து சன் பேர்ன் ஆகும், ஆனால் டேன் ஆகாது. ஆனால் நம்மளோட ஸ்கின்னு சன் வந்து பேர்ன் ஆகாது, ஆனால் டேன் ஆகும். நம்மளோட ஸ்கின்னும் பிளாக்னுடைய ஸ்கின்னும் அவங்களோட ஸ்கின் வந்துட்டு நிறையா க்யூட்டேனியஸ் மிலிக்னன்சி, அதாவது சன்னில் லைட்டில் இருக்கக்கூடிய யூவி ரேஸ் வந்து டேமேஜ் வந்து அது சுத்தமாக தாங்காது. ஆனால் நம்மளோட ஸ்கின் வந்து மெலனின் பிக்மெண்ட் வந்து நம்மளோட கிளைமேட்டுக்காக நம்ம இங்கே இருந்து நம்ம அப்படியே பழகிட்டதுனால நம்மளோட ஸ்கின்னால் யூவி ரேஸை தானாகவே வந்து அதனுடைய டேமேஜை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு ஒன் ஆஃப் த வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மெலனின் தான். ஏன்னா இதுதான் அந்த யூவி ரேஸை வந்து நமக்கு அப்சர்வ் பண்ணி அதனுடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்லேருந்து நம்மளை காப்பாற்றுது. ஸோ இந்த டேனிங் எஃபெக்டை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு ப்ரைமரியாக இந்த சன்னனுடைய ட்ரிகரிங் பாயிண்ட், அதாவது இந்த ட்ரிகரிங் ரேஸ், யூவி ரேஸ் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து படாமல் நம்ம வந்து பாதுகாக்கணும். ஸோ இதில் வந்துட்டு சன்ஸ்கிரீன் வந்து ஃபார்ம்ஸ் த பேசிக் ரோல். சன்ஸ்கிரீனில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் சன்ஸ்கிரீன், ரெண்டு இருக்குது. ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இட் கண்டெயின்ஸ் டைட்டானியம் ஆக்சைடு ஆர் ஜிங்க் ஆக்சைடு. அப்படின்னா என்னென்னா, டைட்டானியம்ன்றது ஒரு மெட்டல், ஜிங்க்ன்றது ஒரு மெட்டல். இது வந்து பவுடர் ஃபார்மில் ஆக்சிடைஸ் பண்ணி அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தின் மெட்டல் ஷீட் வந்து நம்ம மேலே போட்ட மாதிரி இது வந்து மோஸ்ட் ஆஃப் த லைட்டு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்துட்டு இதனுடைய எஃபிகசி வந்து நல்லாயிருக்கும் கெமிக்கல் சன்ஸ்கிரீனை விட. ரெண்டாவது விஷயம் வந்து இதனுடைய சன் பிளாக்கிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகம். மூணாவது வந்து இதனுடைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், அதாவது ஒரு க்ரீம் போட்டிங்க அப்படின்னா அதனுடைய இச்சிங்கோ இல்லாட்டி அதனுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கம்மியாக இருக்கும். ஃப்ளிப் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய ரேட் வந்து அதிகம். ரெண்டாவது வந்து இது போட்டால் அந்த ஒரு ஷைனி டெக்ஸ்சர், உங்களோட நார்மல் ஸ்கின் கலர் போய் ஒரு மெட்டாலிக் லேயர் போட்ட மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்கும். யூஸ்வலாக நம்ம வந்து அது கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் தான். ஸோ கெமிக்கல் சன்ஸ்கிரீன் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் சீப்பர். ரெண்டாவது வந்து இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து அந்த யூவி ரேஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்கின்ல வந்து படாமல் பார்க்கும். இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இது வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வெயிலில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகணும். இன் கம்பேரிசன் டு ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் இதனுடைய சன் பிளாக்கிங் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு குறைஞ்சிட்டு வரும். அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து இது சீப்பர். ரெண்டாவது வந்து சன்ஸ்கிரீனுடைய எஸ்பிஎஃப் லெவல்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம எஸ்பிஎஃப் 30 சொல்லுவாங்க, எஸ்பிஎஃப் 60 சொல்லுவாங்க. எஸ்பிஎஃப் 60 வந்து எஸ்பிஎஃப் 30 டபுள் மடங்கு எஃபெக்டிவா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. எஸ்பிஎஃப் 60 காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். எஸ்பிஎஃப் 30 காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாமினலாக இருக்கும். ஆனால் வந்து எஸ்பிஎஃப் 10 வந்து 90% ஆஃப் யூவி ரேஸ் வந்து பிளாக் பண்ணிவிடும். எஸ்பிஎஃப் 30 வந்து 97% ஆஃப் யூவி ரேஸ் வந்து பிளாக் பண்ணிவிடும். எஸ்பிஎஃப் 60 வந்து 98% ஆஃப் யூவி ரேஸ் வந்து பிளாக் பண்ணும். ஸோ நம்ம எஸ்பிஎஃப் 30 போட்டாலே நமக்கு 97% ஆஃப் யூவி ரேஸ் வந்து நம்மளால் பிளாக் பண்ண முடியும். நம்மளால் சீப்பாகவும் அதை நம்ம வாங்கி ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து பர்சனல் யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு சிபாமேட்டில் இருக்குது. சிபாமேட்டினுடைய சன்ஸ்கிரீன் வந்து யூஸ்வலி எஸ்பிஎஃப் 30 வந்து போதுமானது. அதர் திங்ஸ் நம்ம நார்மலாக சூப்பர் மார்க்கெட்ஸில் வாங்கினா நியூட்ரிஜினா சன்ஸ்கிரீனும் நல்லாயிருக்கும்.